வணக்கம் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம பார்க்க போகும் அற்புத மருந்து எலிக்கரியின் மருத்துவ குணத்தை பற்றித்தான் பார்க்க போகிறோமுங்க. அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேனுங்க, நான் கூறுவது கற்பனையோ கட்டுக்கதையோ கிடையாதுங்க. முற்றிலும் நம் முன்னோர்களும் சித்தர்களும் எழுதி சென்ற நூலிலிருந்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேனுங்க. ஒரு உயிரிடம் இருந்து பெறப்படும் மருந்து என்ன என்பதை சித்தர்கள் தன் நூலில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. படிப்பதற்கு சிரமமாக இருந்தால் வீடியோவை பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. படிச்சிட்டிங்களா? சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் நாம் பார்க்க போகும் மருந்து என்னென்னா எலிக்கரியின் மருத்துவ குணத்தை பற்றித்தான் பார்க்க போகிறோமுங்க. எலியில் பார்த்தீங்கன்னா பல வகை உண்டுங்க. அதாவது பார்த்திங்கன்னா சுண்டெலி, கரம்பி எலி, வெள்ளெலி, வீட்டு எலி, முஞ்சூறு எலி, அதாவது மூஞ்சி எலின்னு சொல்லுவோம், கல்லெலி, சரையெலி, பெரிச்சாளி, வயலெலி, இப்படி பார்த்திங்கன்னா எண்ணற்ற எலி வகைகள் இருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சித்தர்களும் நம் பெரியோர்களும் எந்த எலியில் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்கன்னா வீட்டு எலி மற்றும் மூஞ்சி எலி, அதாவது மூஞ்சூறு எலிம்பாங்க. இந்த ரெண்டு வகை எலியை தவிர மற்ற அனைத்து வகையான எலியையும் நாம் கறியாக பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இப்போது எலிக்கறியின் மருத்துவ குணத்தை பற்றி பிரிவாக பார்க்கலாமுங்க. எலியை கொண்டு வந்து தீயில் வாட்டி சுத்தம் செய்து சிறு துண்டுகளாக நறுக்கி மஞ்சள் தூள், இஞ்சி, பூண்டு, இன்னும் பல கூட்டு பொருட்களை சேர்த்து பாக முறையில் சமைத்துண்ண கும்மம், லீகம், மார்பு வலி, பிளவை, திணவு இவைகள் யாவும் நீங்குமுங்க. மேலும் உடல் பூரிப்பையும் வீரிய விருத்தியையும் உண்டாக்குமுங்க. இன்னும் சிலருக்கு முள், ஊசி, ஆணி, கண்ணாடி போன்றவை காலில் குத்தி உடைஞ்சிருமுங்க. வெளியே வராமல் உள்ளே இருந்து வலி கொடுத்து கொண்டே இருக்குமுங்க. இது போன்ற ஒரு நிலையில் எலிக்கறியை கொண்டு வந்து பஞ்சு போல் தட்டி குத்திய இடத்தில் வைத்து கட்ட விரைவில் உடைஞ்சு நின்று போன முள் போன்ற பகுதி வெளியேறுமுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் இறைச்சியை துண்டுகளாக நறுக்கி நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி முடிவுதிர்ந்த இடத்தில் தடவை மயிர் முளைக்குமுங்க. மேலும் இதன் கண்களை சேலையில் முடிஞ்சு முறை காய்ச்சலுக்கு கையில் காப்பு போல கட்ட காய்ச்சல் நிற்குமுங்க. இதன் கொழுப்பை உருக்கி ரோஜாப்பூ அத்தருடன் கலந்து முகத்தில் படருகின்ற, அதாவது கருப்பு படைகளுக்கு தடவி வர விரைவில் குணமாகுமுங்க. அந்த கருப்பு நிறம் மாறி நிறம் மாறுமுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் விதைகளை எடுத்து, விதையென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதன் விதையை எடுத்து ஒரு குருசத்துக்குள் அடக்கி சிறிகளில் இடுப்பில் கட்டிக்கொள்ள கரு இணைக்க விடாமல் தடுக்குமுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் புழுக்கையை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தலையில் தடவி வர முடி உதிராமல் நல்ல கருகருன்னு வளருமுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலியினுடைய புழுக்கை, வரிக்கு முட்டிக்காய் விதை, பொரித்த வெங்காரம், நாட்டு சர்க்கரை இவை அனைத்தையும் சம எடையாக சேர்த்து அரைத்து வேலைக்கு ஒரு சுண்டைக்காய் அளவு உள்ளுக்குள் சாப்பிட கும்ம வலி நீங்குமுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய புழுக்கையை தாய்ப்பால் விட்டு அரைத்து குழந்தைகளின் வயிற்றில் மேல் தடவி வர வயிற்று பொறுமல், மலச்சிக்கல், மலக்கட்டு, நீர்க்கட்டு முதலியான குணமாகுமுங்க. இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா பழைய வைத்திய முறைகளாகுங்க. எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.